நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழா நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த விழால யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக இன்று நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும். குறிப்பாக அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி என்பது உலக அளவில் மிகப்பெரிய புகழ் பெற்றதாகும். இந்த போட்டியை காண உலகெங்கும் இருந்து பலரும் வருகை தருவார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அலங்காநல்லூர் கிராமத்திற்கு வருகை தருவார்கள். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் தொடக்கமாக வாடிவாசல் அருகே இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கோவிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் என்பது செய்யப்பட்டு தற்போது முகூர்த்த கால் ஊன்றப்பட்டிருக்கிறது. இதற்காக விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் 15-20 நாட்களுக்கு முன்பாகவே விரதமிருந்து இன்றைய தினம் பாரம்பரிய வழக்கப்படி முத்தாலம்மனை வணங்கி ஜல்லிக்கட்டு பணிகளை முகூர்த்த கால் ஊன்றி தொடங்கியுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் அனிசேகர், கூடுதல் ஆட்சியர் சரவணன், டிஐஜி பொன்னி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியைக்கான அதிக அளவில் பார்வையாளர்கள் வர உள்ளதால் இங்கு இதற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட உள்ளது. முகூர்த்த கால் ஊன்றிய பிறகு தொடர்ந்து வாடிவாசல், மற்ற பகுதிகள், காளைகள் நிற்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் அமைச்சர் மூர்த்தி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ய இருக்கிறார். விக்னேஷ், மணிகண்ட பிரபு, தற்போது முகூர்த்த கால் நடும் விழா வந்து நடைபெற்று வருது. இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள்லாம் வேகம் எடுக்கும். தற்போது வரை என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற்று வருது? விக்னேஷ், தற்போது 3 கிராமங்களில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டுகளுக்கான விரிவான ஆலோசனை என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் என்பது என்னவென்றால், பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் அதிக அளவில் கேலரிகளை அமைப்பது மற்றும் அந்த குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை செய்ய இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக முதல்கட்டமாக காளைகளுக்கும் காளையர்களுக்கும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து இன்றைய தினம் அலங்காநல்லூரில் ஒரு ஆய்வினை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பார்வையிட இருக்கின்றனர். விக்னேஷ், மணிகண்ட பிரபு, இந்த ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இந்த போட்டியில பங்கேற்கக்கூடிய அந்த வீரர்கள், காளை மாடுகள், அதற்கான பயிற்சிகள்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? ஏற்பாடுகள் குறித்து நம்மிடம் தகவல் தெரிவிக்க உள்ளனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. மணிகண்ட பிரபு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.